ஸ்ரீசங்கராட்டி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 3/4/2022 பிளவ வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தித்தி பார்த்தோம்னா இன்னைக்கு வளர்பிறை தித்தியை திதி, வளர்பிறை இரண்டாவது நாள் தித்தியைன்னு சொல்லுவோம். வளர்பிறை தித்தியை திதி பகல் 1:36 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து திருத்தியை, வளர்பிறை திருத்தியைங்கிறது வந்துடுது. நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் பகல் 1:26 வரை அஸ்வினி நட்சத்திரம், அதனை தொடர்ந்து பரணி நட்சத்திரம்ங்கிறது வியாபிக்கிறது. ஸோ இந்த நாள் முழுக்கவே இன்றைக்கி சித்தயோகமாக தான் இருக்குது, நாள் முழுக்கவும் சித்தயோகம். நிறைய பேர் இன்றைக்கி வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகளை பண்ணலாமான்னு கேட்டு நிறைய பேர் பன்னெண்டும் இருக்கா, இன்றைக்கி ஒரு சில பேர் திருமணம் கூட வச்சுருக்கா. முகூர்த்த நாள் நமக்கு பஞ்சாங்கத்துலேயும் கேலண்டர்லேயும் போடலைன்னா கூட வைப்பு முகூர்த்தம்னு சொல்லுவாள். நம்மளாக வச்சுக்கக்கூடிய முகூர்த்தத்திலே இந்த நாள் மிகவும் நல்ல ஒரு முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சமநோக்கு நாள். இன்றைய தேதியிலே செய்யக்கூடியவை அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் பந்தல் அமைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வேறு, சூரியனுடைய அந்த உஷ்ணம் நிறைந்த ஒரு நாள். இந்த நாளிலே நம்மளும் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்போம். கொஞ்சம் அப்படி நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கெல்லாம் போய் ஒரு தண்ணீர் பந்தல் அப்படிங்கிறத அமைச்சிருங்க. அது நம்ம வீட்டு வாசலையே கூட வைக்கலாம். வீட்டு வாசலில் 2 பானையை வச்சு அதில் வந்து கொஞ்சம் ஜலத்தை விட்டு வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு வரப்போகிறது இல்லையே. அதோட கொஞ்சம் மோர், அதை நீர் மோர்லாம் கலந்து வச்சோம்னா இந்த வெயிலில் நடந்து போகிறவா, வாசலில் ரோட்டில் நடந்து போகிறவா அப்படி விட்டு சாப்பிட்டான்னா அதன் மூலியமாக அவர்களுடைய அந்த தாகமானது, தாக சாந்தி நடப்பதன் மூலமாக நாம் செய்த பாவங்களும் தீரும். நமக்கு அது ஒரு பெரிய பரிகாரமாகவும் அமையும், ஒரு பிராயசித்தமாகவும் அமையும். ஆக இன்றைய தினம் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு ஒரு நல்ல நாள். அதுபோக அன்னதானங்களை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது எதுவும் பெருசாக எதுவும் சொல்லலை. இன்றைய நாளிலே நல்ல நேரம் என்பது காலை 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும், மத்தியானத்தில் 2 மணிலிருந்து 4 மணி வரைக்குமே நல்ல நேரம் தான். ஸோ இந்த நேரத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்றைய தேதியிலே ராகு காலம் யமகண்டம் சம்பவிக்கின்ற நேரங்களையும் நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் சென்னையிலே சூரிய உதயம் என்பது காலை 6:04, சூரிய அஸ்தமனம் மாலை 6:21. சென்னையினுடைய சூரிய உதயத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் ராகு காலம் மாலை 4:48 முதல் மாலை 6:21 வரை, யமகண்டம் மதியம் 12:12 முதல் மதியம் 1:44 வரை, குளிகை காலம் மதியம் 3:16 முதல் மாலை 4:48 வரை. மும்பை மாநகரத்திலே சூரிய உதயம் காலை 6:31, சூரிய அஸ்தமனம் மாலை 6:53. ராகு காலம் மாலை 5:20 முதல் மாலை 6:53 வரை ராகு காலம். யமகண்டம் மதியம் 12:42 முதல் மதியம் 2:15 வரை. குளிகை காலம் மதியம் 3:47 முதல் மாலை 5:20 வரை. டெல்லியிலே சூரிய உதயம் காலை 6:09, சூரிய அஸ்தமனம் மாலை 6:40. ராகு காலம் மாலை 5:06 முதல் மாலை 6:40 வரை ராகு காலம். யமகண்டம் மதியம் 12:25 முதல் மதியம் 1:58 வரை. குளிகை காலம் மதியம் 3:32 முதல் மாலை 5:06 வரை. கொல்கத்தா நகரிலே சூரிய உதயம் காலை 5:28, சூரிய அஸ்தமனம் மாலை 5:52, ராகு காலம் மாலை 4:19 முதல் மாலை 5:52 வரை. யமகண்டம் பகல் 11:40 முதல் மதியம் 1:13 வரை. குளிகை காலம் மதியம் 2:46 முதல் மாலை 4:19 வரை. இந்த நாளினுடைய ராகு காலம் யமகண்டம் அளவுகளை தெரிந்து கொண்டோம்.